வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றான கலித்தொகையிலிருந்து பாலைக்களி பாடல் ஒன்று பார்க்கலாம். நாம் பார்க்க போகிற பாலைக்களி பாடலை எழுதியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்ற பெயர் கொண்ட புலவர். பாலைக்களியில் இருக்கக்கூடிய பாடல்களில் ஏழாவது பாடலை மட்டும் நாம் இன்றைக்கி விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிற பாடல் தோழி கூற்றாக, அதாவது தோழி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தோழி யாருக்கிட்ட பேசுகிறா அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய தலைவியுடைய தலைவன் இடத்துல பேசுகிறா. பேசுகிறதுக்கான சூழல் என்ன அப்படின்னு பார்த்தா, தலைவன் பொருள் தேடுவதற்காக தலைவியை பிரிஞ்சு போகலான்னு நினைக்கிறான். இதனால் தலைவிக்கு மிகப்பெரிய ஒரு துயர் ஏற்படுது. அப்போது இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த தோழி எப்படியாவது பேசி தலைவன் பொருள் தேட செல்லுகின்ற அந்த செயலை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறா. அதற்காக அந்த தலைவனை போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தலைவனிடத்தில் பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு. வாழ்க்கைக்கு பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொருள் மூலமாக நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்போ தலைவியை பிரிஞ்சு போனால் தலைவன் பொருள் சம்பாதிக்க முடியும், ஆனால் தலைவிக்கு தலைவனை பிரிஞ்சு வாழ முடியாது. அப்புறம் தலைவன் பொருள் சம்பாதிச்சுட்டு வந்து என்ன பிரயோஜனம்? அப்போ அதனால் அந்த தலைவனுடைய அந்த பிரிவை, அந்த பொழுது அடைச்செல்லுகின்ற அந்த செயலை அந்த தோழி தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுறா. அதற்காக தலைவனிடத்தில் பேசுகிறா. அப்போது இது வந்து பிரிவை பற்றி சொல்லக்கூடிய பாடல். அதனால தான் இது பாளையத்தினை சார்ந்த பாடலாக இருக்கிறது. இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா, வேனில் உழந்த வரிது உயங்கு ஓய் களிறு வான் நீங்கு வைப்பின் வழங்கா தேர்நீர் கவாம் என்பதாக தொடங்கி கிட்டத்தட்ட 21 வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இப்போது பாட்டினுடைய விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தோழி வந்து தலைவன்கிட்ட பேசுகிறான். தலைவனை பார்த்து பேசுகிறான், ஐயனே மழை இல்லாத காடு. அந்த பாலை நிலத்தை சொல்கிறான். அங்கே வந்து மழை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது, மழை துளியே அங்கே வராது. அப்படிப்பட்ட மழை இல்லாத காட்டில் மெலிஞ்சு உடல் ஓஞ்சு போன ஆண்யானை என்ன பண்ணுதுன்னா, தண்ணீருக்காக அலையுது. அந்த வெயிலான நேரத்தில் தண்ணீருக்காக அலையுது. அப்போ அந்த நேரத்தில் காணல் நீர் தெரியுது. காணல் நீர் நம்ம சாலையில் பயணிக்கும் போதெல்லாம் பார்ப்போம், தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கும்போது, ஏதாவது வாகனத்தில் போயிட்டுருக்கிறப்போ, அந்த சாலையில் போயிட்டுருக்கிறப்போ பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும், பக்கத்தில் போய் பார்த்தா இருக்காது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அப்போது ஐயனே அந்த மழை இல்லாத காட்டில் அங்கே ஆண்யானை உடலெல்லாம் மெலிஞ்சு போய் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்ணிக்காக என்ன பண்ணுது அப்படி தெரியுமா, அந்த காணல் நீரை பார்த்து ஓடுது. அப்படியாக அதை போய் தண்ணின்னு நினச்சி குடிக்கிறதுக்கு போகுது. அப்படிப்பட்ட காட்டை கடந்து நீ போவன்னு சொல்கிறையே, இதை தலைவி கேட்டால் அவளுடைய மன உணர்வு எப்படி இருக்கும், அதை பற்றி உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் கேட்கலாமா, எனக்கு நீ அதில் பதில் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி அந்த பேச்சை வந்து அந்த தோழி தொடங்குறா. நீ பொருள் தேடுறதுக்காக தலைவியை பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினச்சி நீ என்ன பண்ணுற தெரியுமா, வில்லோடனான தடவரை இல்லையா, அப்போது அந்த வில்லை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வேலைக்காக போகிறான் போல இருக்குது. அப்போது அந்த வில்லை எடுத்து அதில் இருக்கக்கூடிய கயிறை தடவரை அந்த காட்சியை தலைவி பார்த்துட்ருக்கா. இவளுடைய முகம் வந்து களங்கம் இல்லாத சந்திரன் போல, நிலா மாதிரி முகம். ஆனால் இவன் முகம் என்ன ஆகுது தெரியுமா, அந்த நிலாவுக்கு மேலே மேகம் படுறோம் இல்லையா, அது மாதிரி இவளுடைய முகத்தில் பசலை நிறம் தோன்றுறது. அதை நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டியா? தலைவனுடைய பிரிவு ஏற்பட்டுச்சுன்னா, அல்லது தலைவனுடைய பிரிவு ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, தலைவியால் சரியாக தூங்கவோ சாப்பிடவோ முடியாது. அவளுடைய முகமானது களைகிழந்து காணப்படும். அப்போ அந்த மாதிரி தலைவனுடைய முகம் என்னாச்சு அப்படின்னா, அந்த தலைவன் வில்லை எடுத்து அந்த வில்லில் இருக்கக்கூடிய அந்த நானாகிய கயிறை தடவுகின்ற சூழலில் அந்த நிலா மேலே மேகம் படர்ந்து எப்படி அந்த நிலவனுடைய அழகை மறைக்குமோ, அதே மாதிரி தலைவனுடைய முகத்தில் அந்த பசலை பாய்ந்து அவளை துன்பப்படுத்துகிறது. அதை நீ கொஞ்சமாவது பார்த்தியா? நீ அந்த வில்லினுடைய நாணத்தான் தடவிட்டிருக்கிறையே தவிர, அந்த தலைவியினுடைய முகம் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு கொஞ்சமாவது நீ யோசித்து பார்த்தீங்கன்னா, இப்போது நீ பொருள் தேடுவதற்காக செல்லக்கூடிய அந்த பயணத்தை நீ செய்ய மாட்டே, ஆனால் நீ அதை கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதற்கடுத்தபடியாக, நீ பிரியறதுக்காக நீ ஒரு ஆடை அணிவி இல்லையா, ஒரு பிரிஞ்சு போகிறப்போ ஒரு வெளியூர் பயணம் கிளம்பும்போது நம்ம புதுசாக ஒரு ஆடை அணிஞ்சிக்கிட்டு கிளம்புவோம். அப்படியே ஆடை அணிஞ்சிட்டு உனக்கு பொருத்தமான அம்பை தேடுற, அந்த வெள்ளிலிருந்து அம்பு செலுத்துறதுக்காக அம்பை தேடுற.
ஆனால் அந்த நேரத்தில் இவளுடைய முகத்தை நீ பார்த்தியா, அந்த நீர் சுனையில் ஒரு சுனை அப்படிங்கிறது அந்த நீர் ஊற்று இருக்கக்கூடிய பகுதியில் அந்த நீல மலர் அப்படிங்கிற ஒரு பூ பூத்திருக்குது. அது மலையில் நனைகிற மாதிரி இவளுடைய கண்கள்லேருந்து அப்படியே தண்ணி கொட்டுது. உன்னுடைய பிரிவை நினச்சி அவள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அதையாவது நீ கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா? அதையும் நினச்சி பார்க்கல. அப்போது நீ கிளம்புறதுக்கு தயாராகிட்ட, ஆடையெல்லாம் அணிஞ்சுக்கிட்ட, நீ அந்த அம்புளை பூட்டுறதுக்கு பொருத்தமான அம்புகளையெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு இருக்க. ஆனால் இவருடைய கண்கள் நீலமலர் போல இருக்கக்கூடிய இவளுடைய கண்கள்லிருந்து அப்படியே மழை தண்ணி கொட்டுவது போல இவளுடைய கண்கள்லிருந்து அழுகை வருகிறதே, அதை நீ கொஞ்சமாவது கவனித்து பார்த்தியா? நீ அதையும் பார்க்கல. அதற்கடுத்தபடியே அந்த தோழி சொல்கிறா, நீ தலைவியினுடைய தனிமையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? தனிமை அவளை எவ்வளவு துயரப்படுத்தும், நீ இல்லாமல் அவனால் எப்படி வாழ முடியும்? ஆனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அந்த பொருள் தேடுவதை மட்டுமே எண்ணிகிட்டு இருக்க. எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியை தரக்கூடிய சக்கர ஆயுதம், அந்த சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு ஆயுதம். இப்போ எப்படி வில்லு அம்பெல்லாம் வச்சுட்டு ஒரு ஆயுதமாக அந்த தலைவன் கிளம்புறானோ அதே மாதிரி சக்கரம் அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சு எதிரிகளை தாக்கலாம். இப்போ அந்த பெருமாள் கையில் சக்கரம் வச்சுருப்பார் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அந்த சக்கர ஆயுதத்தை நீ அப்படியே தூய்மை பண்ணிகிட்டு இருக்கிற அந்த காட்சி இவளுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியே அந்த காந்தல் மலர் உதிர்ந்து போகிறத மாதிரி இவளுடைய கையிலிருந்து வளையல் கழண்டு ஓடுது. இந்த வளையல் எப்போ கலண்டு ஓடும் அப்படின்னா, தலைவனை பிரிய போகின்ற சூழல் அல்லது தலைவனை பிரிந்த சூழலில் அந்த தலைவியினுடைய உடல் மெலிஞ்சு போய் அவள் கையில் போட்டிருக்கிற வளையலெல்லாம் கழண்டு போகும். அதை எதோட ஒப்புமைப்படுத்தி காட்டுறானா தோழி, தலைவன் அந்த அந்த வினை அந்த அந்த பொருள் தேடுவதற்கு போகிறதுக்காக அந்த சக்கரத்தை தயார்படுத்துறதுக்கு அந்த தூய்மைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த சக்கரம் எப்படி வட்ட வடிவம் இருக்குமோ அதே மாதிரி தான் தலைவி கையில் போட்டிருக்கக்கூடிய அந்த வளையலும் வட்ட வடிவம் இருக்கும். நீ உன்னுடைய பொருள் தேடுவதற்காக நீ சக்கரதாயத்தை தூய்மைப்படுத்திகிட்டு இருக்கிற, ஆனால் உன்னுடைய பிரிவை நினச்சி இவன் மெலிஞ்சு போய் இவளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வளையல் அப்படியே அந்த காந்தல் மலர் அப்படியே முதிர்ந்து உதிர்ற மாதிரி அவளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வளையல்கள் வந்து அப்படியே கலண்டு ஓடுதே, எதையாவது நீ கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா? அதையும் நீ நினச்சி பார்க்கல. அதுக்கடுத்தபடியா, பிரியறதுக்காக நீ ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே இவளுக்கு இப்படிப்பட்ட நிலை இருக்குது அப்படின்னா, இவளை நீ பிரிஞ்சு போயிட்டா இவளுடைய உயிரும் பிரிஞ்சு போயிடும். நீ வந்து தேடிட்டு வரக்கூடிய அந்த பொருள் இவளுடைய உயிரை மீட்டு தர இயலுமா? நீ எவ்வளவோ சம்பாரிச்சிட்டு வர்ற, நீ சம்பாரிச்சிட்டு வர பொருள் இவள் உயிர் போனதுக்கப்புறம் அந்த உயிரை மீட்டு தந்துருமா? நிச்சயமாக தராது. உயிர் போனால் திரும்ப வரவே வராது. அப்போ நீ தலைவியை பிரிஞ்சு பொருள் தேடுவதற்காக போயிட்டீன்னா தலைவியால் உயிரோட வாழ முடியாது. அவள் வந்து சீக்கிரமாகவே இறந்து போயிடுவா. அவனால் அந்த பிரிவை தாங்க முடியாது. அவள் இறந்து போனதுக்கப்புறம் நீ என்ன தான் பொருள் சம்பாரிச்சிட்டு வந்திருந்தாலுமே கூட அந்த பொருளால் இவளுடைய உயிரை உன்னால் மீட்டு தர முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதனால் நீ தலைவியை பிரியணும்னு நினைக்காத. அப்போது தலைவன் வந்து பொருள் தேடுவதற்காக கிளம்புறான். அப்போது அதற்காக அந்த வில்லு, அந்த வில்லில் கயிறு சரியாக பூட்டியிருக்குதா, அம்பு சரியாக இருக்குதா, அதுக்கப்புறம் சக்கரம், அந்த பொருள் தேடப்போக சக்கரம் தயாராக இருக்குதா, அந்த போருக்காகத்தான் போகிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த வினைக்காக போகும்போது ஆடையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு போகிற தலைவனுடைய கவனம் முழுக்க அந்த பிரயாணத்துக்கான ஒரு ஒன்றா தான் இருக்குது. அவளையே அந்த தலைவியை பற்றி சிந்தனை எல்லாமே இருக்குது. நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிற, ஆனால் நீ பிரிஞ்சு வர்றப்போ தலைவி உயிரோடு இருப்பாளான்னு தெரியல. அப்போ இதையெல்லாம் உணர்ந்து பார்த்து நீ போ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ இதையெல்லாம் கேட்கக்கூடிய தலைவன் என்ன பண்ணுவான்னா, அப்போ தலைவியை பிரியறது இப்போ வந்து சரியாக இருக்காது, தலைவியால் இதை தாங்கிக்க முடியாது. அப்போது கொஞ்ச நாள் என்ன பண்ணலான்னா பயணத்தை தள்ளி போடலாம். பொருள் ரொம்ப முக்கியம்தான், ஆனால் இப்போ தற்காலிகமாக அந்த பொருள் தேடுகின்ற பயணத்தை தள்ளி போடலாம் அப்படின்னு தலைவனுடைய மனம் நினைக்கக்கூடிய வகையில் தோழியானவள் தலைவன்கிட்ட பேசுகிற மாதிரி பாட்டு அமைஞ்சிருக்கு. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில்